ஹலோ எவ்ரி ஒன், நம்ம தன் கோவி. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ், அதாவது 90s டூ தௌசண்ட்ஸில் பிறந்தவங்க இருந்துக்கிட்டு சன்னி லியோன் ஃபேனாக இருப்பாங்க, இல்லை மியா கலிஃபா ஃபேனாக இருப்பாங்க, கரெக்டாக. பட் இதுக்கெல்லாம் முன்னாடி 60s, 70s, and 80s இந்த மூணு டிக்கெட்டில் பிறந்த மூணு ஜென்ரேஷன் மக்களை வந்து, எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் ஆண்களை வந்து, தன்னோட கண்ணால் மட்டுமே கட்டி போட்டிருந்த, தன்னோட கவர்ச்சினால் அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக இவங்களுக்கு அடிமையாக வச்சுருந்த சில்க் ஸ்மிதா அப்படிங்கிறவங்களோட கதையை சொல்றதுக்கு தான் இந்த ஒரு வீடியோ. இப்போ உங்க எல்லாரோட மனசுக்குள்ளயும் ஒரு மிகப்பெரிய கேள்வி வரும், சில்க் ஸ்மிதா இவங்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஓகே, சன்னி லியோன், மியா கலிஃபா எனக்கு தெரியும், பட் அது மாதிரி சில்க் ஸ்மிதாங்கிறவங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், இவங்க வந்து ஐட்டம் சாங் எல்லாம் பண்ணுவாங்களாங்கிறது மட்டும்தான் வந்து இன்னைக்கு இருக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸோட ஐடியா அபவுட் சில்க் ஸ்மிதா. பட் சில்க் ஸ்மிதா இஸ் மச் மச் மோர் தன் தட். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது, சில்க் ஸ்மிதா ஒரு ஏழை பெண், ஒரு சாதாரண குடும்பத்துல சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்த ஒரு பொண்ணு, அதெல்லாம் உடைச்சுக்கிட்டு பொண்ணுனா இப்படிதான் இருக்கணும்னு சொல்ற ஒரு சொசைட்டில, பொண்ணு நான் எப்படி வேணாலும் இருப்பேன் அப்படின்னு வாழ்ந்த ஒரு பெண், ஒரு சாதாரண ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்த ஒரு பொண்ணு இருந்துகிட்டு அப்பா விட்டுட்டு போயிட்டாரு, அம்மானால வந்து எப்படி ஃபேமிலியை ரன் பண்றதுன்னு தெரியல, கல்யாணம் பண்ணி கொடுத்த ஹஸ்பண்ட் இருந்துகிட்டு மிகப்பெரிய கொடூரன், இதுல இருந்தெல்லாம் தப்பிச்சு வந்து ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்து இங்க ஒரு சாதாரண ஆக்ட்ரஸா ஆரம்பிச்சு முடிக்கிறப்போ 450 படத்துக்கு மேல நடிச்சு முடிச்சு 5 லாங்குவேஜ்ல வந்து மிகப்பெரிய ஆக்ட்ரஸ் ஆகி அந்த காலத்துல இருந்த பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி இருந்துகிட்டு யார் இந்த சில்க் ஸ்மிதா அப்படின்னு கேட்கற அளவுக்கு வளர்ந்த ஒரு சில்க் ஸ்மிதா, தன்னோட வாழ்க்கையில நீ என்னவா இருப்ப ஆக்ட்ரஸ் அதாவது ஒண்ணுமே இல்லாம மேல போய் மேலே இருந்து ஒண்ணுமே இல்லாம ஒருத்தங்களோட கதையை உங்ககிட்ட சொல்ல போறேன். இந்த கதையெல்லாம் ஏன் இப்ப சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுதும், கரெக்டா. அதுக்கு சிம்பிளா சில்க் ஸ்மிதாவோட மொத்த வாழ்க்கையை ஒரே ஒரு இன்சிடென்ட்ல உங்ககிட்ட சொல்லி முடிக்கிறேன், அதுக்கப்புறம் சில்க் ஸ்மிதாவோட வாழ்க்கைக்குள்ள போகும், ஓகேவா. அவங்க ஆக்ட்ரஸ் ஆனதுக்கு அப்புறம் அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஆக்ட்ரஸா இருக்காங்க, அதாவது ஆக்ட்ரஸ்னா வந்து ஐட்டம் சாங்ஸ்க்கு வந்து ஸ்பெசிபிக்கலி அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் வந்து அவங்களோட சொந்த வாயினாலே அவங்க சொன்ன ஒரு ஆன்சர், உங்களுக்கு ஆக்ட்ரஸா இருக்கிறது எப்படி இருக்குன்னு ஒரு கேள்விக்கு வந்து ஒரு இன்டர்வியூல அவங்க சொல்றாங்க, சில டைம் ஷூட்டிங்க்கு இப்போ நம்ம போறப்ப வந்து நம்ம ஆக்டர்ஸ் எல்லாம் பாக்குறோம், கரெக்டா, பெரிய கேரவன் வச்சிருப்பாங்க, ஒரு வேன் இருக்கும், அதுக்குள்ளேயே வந்து அவங்க ட்ரெஸ் மாத்திப்பாங்க, அந்த வேனுக்குள்ளேயே ஏசி இருக்கும், அதுக்குன்னு தனியா டாய்லெட் இருக்கும், பாத்ரூம் இருக்கும், டிவி இருக்கும், எல்லாமே ஒரு குட்டி வீடே வந்து ஒரு வேனுக்குள்ள வச்சிருப்பாங்க. இன்னைக்கு அரசியல்வாதிகள் கூட அந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க, பட் 1980s, 1970s இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி ஃபெசிலிட்டி எல்லாம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போய் வந்து நாங்க ட்ரெஸ் மாத்தணும்னா கூட வந்து ஏதாவது ஒதுக்கு போறமா ஒரு மரத்துக்கிட்ட நாலு துணியை பிடிச்சிட்டு தான் ட்ரெஸ் மாத்தணும், இதுதான் எங்களோட நிலைமையா இருந்துச்சு அப்படின்னு சில்க் ஸ்மிதா சொல்றாங்க. அப்படி ஒரு நாள் அவங்களோட நேச்சர்ஸ் கால் அட்ரஸ் பண்றதுக்கு, அதாவது அவங்க யூரின் பாஸ் பண்றதுக்கு ஒரு ஓரமா அவங்க போய் வந்து அவங்க வந்து ஒரு நதிக்கரையில அவங்க வந்து யூரின் பாஸ் பண்றாங்க, அதை பாஸ் பண்ணி முடிச்சுட்டு அவங்க திரும்பி பார்த்தாங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆண் கூட்டம் வந்து மரத்துல இருந்து அவங்களை வேடிக்கை பார்த்துட்டு இருந்துச்சான், புதற்குள்ள இருந்து எட்டி பார்த்துட்டு இருந்துச்சான், அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு 4 ஆண்கள் நின்றுட்டு இருந்தாங்களா, விட்டுருந்தா அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னு கூட தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. சில்க் ஸ்மிதாவோட மொத்த வாழ்க்கையை இதை விட ஒரு கோர சம்பவமா ரெப்ரசன்ட் பண்ண முடியாது, கடைசி வரைக்கும் சதையா மட்டுமே பார்க்கப்பட்டு பாசத்துக்காக ஏங்கின ஒருத்தங்களோட வாழ்க்கை கதை தான். இப்போ இந்த சில்க் ஸ்மிதாவோட வாழ்க்கை கதையை ஸ்டார்டிங்ல இருந்தே வர ஆரம்பிப்போம். 1960s பிறக்கிற இந்த சில்க் ஸ்மிதா வந்து தன்னோட வாழ்நாளில் 35 இறந்து போயிட்டாங்க, பட் அதுக்குள்ள நேஷனல் லெவலில் ஒரு மிகப்பெரிய சென்சேஷனை கிரியேட் பண்ணிட்டாங்க இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு. இப்படி பிறக்கிற சில்க் ஸ்மிதா வந்து ஆந்திராவில் எல்லூரு அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல பிறக்கிறாங்க, அங்க பிறக்கிற சில்க் ஸ்மிதா வந்து ஆனா வந்து தெலுங்கு கிடையாது, அவங்களோட பூர்வீகம் வந்து தமிழ்நாட்டில் கரூர் அப்படின்னு சொல்றாங்க. சின்ன வயசுலேயே அவங்களோட அப்பா இருந்துகிட்டு அவங்களுக்கு ஒரு தம்பி வேற இருக்காங்க, பட் சின்ன வயசுலேயே சில்க் ஸ்மிதாவோட அப்பா இருந்துகிட்டு அம்மாவை விட்டுக்கிட்டு இன்னொரு ஒரு பொண்ணை தேடி போயிட்டாங்க. ஸோ சின்ன வயசுல இருந்தே ஒரு மிகப்பெரிய சோகத்துக்குள்ளதான் வளர்ந்துருக்காங்க, 4th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் வீட்டோட ஏழ்மையினால வேலைக்கு வேற போக ஆரம்பிச்சிருக்காங்க, வீட்டுல அம்மாவும் கூலி வேலை பண்றாங்க, இவங்களும் கூலி வேலை பண்றாங்க, அப்போனாதான் தம்பியை கூட படிக்க வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஏழ்மையான ஒரு சிச்சுவேஷன். இப்படி இருக்கிற சில்க் ஸ்மிதா இருந்துகிட்டு சின்ன வயசுல இருந்து அதிகமா பார்த்து இம்ப்ரெஸ் ஆன ஒருத்தங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சாவித்ரி அப்படின்னு சொல்லப்படுற அந்த காலத்துல இருந்து ஒரு மிகப்பெரிய ஆக்ட்ரஸ், இன்னைக்கு இருக்கிற ஏதாவது ஒரு ஆக்ட்ரஸ் வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ட்ரஸ், அந்த மாதிரி ஒரு ஆக்ட்ரஸ் பத்தி வியந்த் அந்த மாதிரி நானும் ஒரு நாள் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் சுத்தி இருக்கிற பசங்களும் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்து சொல்றாங்க, நீ கருப்பா குட்டையா இருக்க, உன்னை யாரு பார்க்க போறாங்கன்னு ஃபியூச்சர்ல ஒரு மிகப்பெரிய சென்சேஷன் ஆவாங்கன்னு தெரியாம அவங்களை சின்ன வயசுல கலாய்ச்சிருக்காங்க. ஆனாலுமே தனக்கு இந்த மேக்கப் போடுற ஒரு பழக்கம் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஸோ சின்ன வயசுல இருந்து அதிகமா மேக்கப் போட்டு எப்படி ஒரு ஆக்ட்ரஸ் மாதிரி தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கறதுல அதிகமா ஈடுபாடு இருக்கவங்களாவே இருந்திருக்காங்க. இப்படி இருக்கிற சில்க் ஸ்மிதா வந்து வீட்டோட ஏழ்மை காரணமாகவும் அதிகமா சீக்கிரமா செட்டில் பண்ணி விடணும் அப்படிங்கிறதுக்காகவும் ரொம்ப சின்ன வயசுலயே வந்து சில்க் ஸ்மிதாவை ஒரு வயசான ஒருத்தங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க, அவர் அவங்களை போட்டு
அடிக்கிறதா இருக்கட்டும், பிசிக்கலி அபியூஸ் பண்றதா இருக்கட்டும், இதுல இருந்தெல்லாம் தாங்க முடியாம தப்பிச்சு அவங்க வீட்டுக்கு போறாங்க. அவங்க வீட்டுல ஏழ்மையும் இருக்கிறதுனால நம்ம இப்படியேதான் இருந்துடணுமா, கடைசி வரைக்கும் ஏழை ஏழைங்கிறதுலதான் இருக்கணுமாங்கிற கோபத்துல அவங்க அங்கேயிருந்து தப்பிச்சு ஓடி வந்த ஊர் தான் சென்னை. இந்த சென்னை வந்து அவங்க ஒரு ரிலேட்டிவோட சேர்ந்துகிட்டு எப்படியாவது ஒரு ஆக்ட்ரஸ் ஆயிடணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கனவுடையவே இருந்திருக்காங்க. இதுக்கு அவங்க ஸ்டார்டிங்ல பண்ண ஒரு வேலை என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற சைடு ஆக்ட்ரஸுக்கு மேக்கப் போடுற ஒரு வேலையா தான் ஆரம்பிச்சிருக்காங்க. சின்ன வயசுல இருந்து தாம் ஆக்ட்ரஸ் ஆகணும்னு மேக்கப் போட்டது, அடுத்த ஃபியூச்சர்ல வர ஆக்ட்ரஸ்க்கு வந்து மேக்கப் போடுறது ஹெல்ப் பண்ணிருக்கு. இப்படி மேக்கப் ஆர்டிஸ்டா இருந்த சில்க் ஸ்மித்தா இருந்துகிட்டு எப்படியாவது நம்மளோட இம்ப்ரெஷனை சினிமாவில் கொண்டு வந்துடணுங்கிறதுக்காக கிடைக்கிற சின்ன சின்ன ரோல் எல்லாம் பண்ணிருக்காங்க. அப்படி அவங்க ஸ்டார்டிங்ல மலையாளத்துல வந்து இந்த பத்து பொண்ணுங்க நின்றுட்டு இருப்பாங்க. ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் மட்டும் தான் நம்ம எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுவோம். அந்த பொண்ணு சென்டர்ல இருக்கிற இந்த ஆக்ட்ரஸ் வந்து அழகா இருக்கணுங்கிறதுக்காக சுத்தி இருக்கிற பொண்ணுங்களுக்கு எல்லாம் மேக்கப் கம்மியா போட்டு அவங்க அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் வச்சு ஓரமா நிக்க வைப்பாங்க. கரெக்டா ஒரு சினிமா பாக்குறப்போ இந்த சைட்ல இருக்கவங்களோட கதையை நம்ம யாருமே யோசிச்சது கிடையாது. கரெக்டா இந்த மாதிரி ஒரு கார்னர்ல நின்றுட்டு இருந்தவங்க தான் சில்க் ஸ்மிதா. நிறைய கனவுகளோட நம்மளும் ஒரு நாள் இந்த ஆக்ட்ரஸா நிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க, பட் இது உங்களுக்கு நடக்கவே இல்லை. இப்படி போயிட்டு இருக்கப்போதான் வினு சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வெட்டரன் ஆக்டரோட கண்ணுல வந்து சில்க் ஸ்மிதா படுறாங்க. அவங்க பட்டதுக்கு அப்புறம் இவங்க சொல்றாங்க, இந்த பொண்ணு ஏதோ ஒன்று இந்த பொண்ணுகிட்ட இருக்கு, இந்த பொண்ணோட கண்ணுல வந்து ஒரு மிகப்பெரிய பவர் இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. லைக் கேபி வந்து சொல்லுவாங்க, பாலச்சந்தர் வந்து சொல்லுவாங்க, ரஜினியோட கண்ணுல ஏதோ ஒரு பவர் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வினு சக்கரவர்த்தி சொல்றாங்க, இந்த பொண்ணோட கண்ணுல வந்து ஏதோ ஒரு பவர் இருக்குங்க, இது வந்து ஆண்களை கட்டி போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து முத முதல்ல வண்டிக்காரன் அப்படிங்கிற ஒரு படத்துல வந்து ஒரு சின்ன ரோல் கொடுக்குறாங்க. அந்த ரோல் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பார்ல வேலை செய்யற ஒரு பொண்ணு, ஒரு பார் கேர்ள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ரோல், அந்த ரோல்ல வந்து அவங்களுக்கு சிலுக்கு அப்படிங்கறது தான் வந்து அந்த பாரோட பேராவும் அவங்களோட பேராவும் அடமொழியாகவும் கொடுக்கப்படுது. அந்த படத்துல வந்து அவங்க விஜயலட்சுமி தான் அவங்களோட ஒரிஜினல் பேர், பட் ஸ்மிதா அப்படிங்கிற ஒரு பேர்ல வந்து அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறாங்க. தட்ஸ் இட், எ ஸ்டார் இஸ் பார்ன். ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம் இந்தியாவில பிறக்குறாங்க, படம் வெளியே வருது, மிகப்பெரிய ஹிட் ஆறாங்க. அது வரைக்கும் எல்லாருமே அந்த ஆக்ட்ரஸ்னா இப்படிதான் இருக்கணும்னு ஒரு சில கட்டமைப்புகள் இருக்குது, ஆக்ட்ரஸ்னா இந்த அளவுக்கு தான் கிளாமர் காமிக்கணும் அப்படிங்கிற சில கட்டமைப்புகள் இருக்கு. அது எல்லாத்தையும் உடச்சுக்கிட்டு சில்க் ஸ்மிதா அந்த பண ஏழ்மையோட காரணத்தினாலையும் தன்னை நாலு பேர் அப்ரிஷியேட் பண்ணிட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்திலையும் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு போல்டா பண்ண முடியும்னு சொல்றாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு போல்டா நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எந்த ஒரு அளவுக்கு அவங்க பீக் அப் ஆயிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, படம் வந்து எடுத்து முடிச்சிருவாங்களா, படம் எடுத்து முடிச்சு படம் வந்து சும்மாவே வெயிட் பண்ணிட்டு இருக்குமா, சில்க் ஸ்மிதாவோட ஒரே ஒரு சாங் கிடைச்சா போதும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட முடியும்னு சொல்லிட்டு பெரிய மிகப்பெரிய படங்கள்லாம் ஓரமா உட்கார்ந்துட்டு இருக்குமா. அந்த காலத்துல வளர்ந்துட்டு இருந்த நட்சத்திரங்களான பாக்யராஜா இருக்கட்டும், இல்ல வந்து ரஜினிகாந்தா இருக்கட்டும், கமல்ஹாசனா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இருந்துகிட்டு எப்படியாவது சில்க் ஸ்மிதாவோட டேட்ஸ் கிடைக்கிறோமான்னு யோசிக்கிற அளவுக்கு சில்க் ஸ்மிதாவோட பாப்புலாரிட்டி வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாம கேரளால, ஆந்திரால, கர்நாடகாலன்னு போயிருக்கு. இவங்க தன்னோட வாழ்நாள்ல அவங்க அடுத்தடுத்து நடிச்சிட்டு இருக்கிற படம் எத்தனை படம் பாத்தீங்கன்னா, மோர் தென் 450 மூவிஸ். இன்னைக்கு ஒரு ஆக்டர் 100 படம் எடுத்து முடிக்கிறதுக்கே நம்ம வியந்து பாக்குறோம். யோசிச்சு பாருங்க, 450 படங்களை வந்து நடிச்சு முடிச்சிருக்காங்க. அதுல வந்து ஹிந்தியில நடிச்சிருக்காங்க, மலையாளம், கன்னடா, தெலுங்கு, தமிழ்னு என்னென்ன லாங்குவேஜ் முடியுமோ எல்லா படத்திலையும் நடிச்சிருக்காங்க. இந்தியாவில இருக்கிற யங்ஸ்டர்ஸே இருந்துகிட்டு சில்க் ஸ்மிதாக்காகவே வந்து படத்தை போய் பாக்குற காலம்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த 1980s எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து படம் ஓடுறதுக்கு ரெண்டு காரணம் சொல்லுவாங்களா, ஒரு படம் ஹிட் ஆகுதுன்னா 50% வந்து அந்த ஆக்டர்னால, டேரக்டர்னால, ஸ்டோரினால, ஹீரோயின்னாலன்னு சொல்லுவாங்களா. இன்னும் 50% படம் ஏன் ஹிட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, சில்க் ஸ்மிதா ஒரு சின்ன அப்பியரன்ஸ் கொடுத்திருந்தாங்கப்பா, ஒரு ஆக்ட்ரஸ் அவங்க வந்து ஒரு ஐட்டம் சாங் பண்ணாங்கிறதுனாலே வந்து படம் ஓடுமா. ஆனா சில்க் ஸ்மிதா இருந்துகிட்டு தன்னோட வாழ்நாள்ல ஸ்டார்டிங்ல இந்த பசினால இருந்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ஆக்ட்ரஸ் ஆகணும், நம்மள நாலு பேர் ரெகனைஸ் பண்ணணும், கிடைக்கிற ரோல் அக்செப்ட் பண்ணாலும் நாளாக நாளாக அவங்க எல்லாருமே இருந்துகிட்டு ஒரு ஆப்ஜெக்டா மட்டுமே பாக்குறாங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. சில்க் ஸ்மிதா ஒரு ஷூட்ல இருந்துகிட்டு ஒரு ஆப்ல கடிச்சு வச்சுட்டு போனாங்கன்னா அந்த ஆப்ல எடுத்து யாராவது சாப்பிடுங்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய ஆண் கூட்டம் அடிச்சுக்குமா. அதே மாதிரி இருந்துகிட்டு சில்க் ஸ்மிதா கூட பழகின நிறைய ஆக்டர்ஸ் இருந்துகிட்டு அவங்களோட உடலுக்காக தான் பழகினாங்களே தவிர அதை தாண்டி மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய குழந்தை இருக்குங்கிறத யாருமே பார்க்கல. சில்க் ஸ்மிதாவோட ரியல் லைஃப் பழக்க வழக்கங்கள் எல்லாமே ரொம்ப சின்ன குழந்தை மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. ரொம்பவே ஒரு குழந்தை கிட்ட பேசினா எந்த அளவுக்கு இன்னசென்டா பேசுவாங்க, அந்த அளவுக்கு தான் இன்னசென்டா இருப்பாங்கன்னு சொல்றாங்க. பட் எல்லாருமே அவங்கள ஒரு போதைப் பொருளா மட்டும்தான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கிற சில்க் ஸ்மிதா இருந்துகிட்டு தன்னை யாரு மதிக்கிறாங்களோ அவங்களை மட்டும் ஒரு க்ளோஸ் சர்க்கிளா வச்சுக்கிட்டு நிறைய பேர் கூட பழகாமலே இருந்தாங்க. இதனாலே சில்க் ஸ்மிதாக்கு ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் நேம், ரொம்ப தலகணம் பிடிச்ச ஒரு பொண்ணுன்னு. ஒரு சின்ன சீன்ல வந்து ஒரு சின்ன இன்சிடென்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, சிவாஜி கணேசன் வந்து ஒரு ஷூட்டுக்கு வராங்களா, சில்க் ஸ்மிதா அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்களா, சிவாஜி உள்ளுக்குள்ள என்டர் ஆனவனா அந்த செட்ல எல்லாருமே எந்திரிச்சு நிக்கிறாங்களா, ஸ்மிதா மட்டும் வந்து எந்திரிச்சு நிக்காம அப்படியே கால் மேல கால் போட்டு கீழே உட்கார்ந்துருந்தாங்களா. இதை பார்த்துட்டு எல்லாருமே சொன்னாங்களா, இந்த பொண்ணுக்கு எவ்வளவு தலகணம் இருக்கு பாத்தியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஸ்மிதா வந்து லேட்டர் பீரியட்ல ஒரு ஜேர்னலிஸ்ட் கிட்ட ஆன்சர் பண்றப்ப சொன்னாங்க, நான் போட்டிருக்க ட்ரெஸ் வந்து என்னோட சிச்சுவேஷனால நான் போட்டிருக்கேன், பட் இதை பார்த்து சிவாஜி வந்து ஏதாவது சலனம் அடைஞ்சிட்டாருனா அதை பேர் நாலு பேர் தப்பா பேசிருக்காங்கிறதா தான் நான் எந்திரிச்சு உட்காராம நான் உட்கார்ந்துட்டு இருந்தேன் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஒரு இன்டர்வியூல அவங்க கிட்ட வந்து நீங்க ஆக்ட்ரஸ் ஆகலைன்னா என்ன ஆயிருப்பீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொல்றாங்க, நான் ஒரு நக்சல் ஆயிருப்பேன் அப்படிங்கறத சொல்றாங்க. அது ஏன் அப்படிங்கறது கேட்டதுக்கு அவங்க சொல்றாங்க, சின்ன வயசுல ஏழ்மைன்னா எனக்கு என்னன்னு தெரியும், பணக்காரன் நம்மளை எவ்வளவு போட்டு மிதிப்பான் அப்படிங்கறது தெரியும், ஒரு பெண்ணுங்கிறதுக்காக என்ன எத்தனை பேர் அடக்கி இருக்காங்கன்னு எனக்கு தெரியும், இதுல இருந்தெல்லாம் எனக்கு விடுதலை கிடைக்கணும்னா நான் நக்சல் ஆயிருப்பேன் அப்படின்னு தான் ரொம்ப அந்த காலத்துல யாருமே யோசிச்சு
பார்க்க முடியாத அளவுக்கு பேசியிருக்காங்க. இன்னொரு இன்டர்வியூல இருந்துகிட்டு 1000 சோல்ஜர்ஸ் கூட இருக்கிற மினிஸ்டர்ஸ் பலசாலியா, இல்ல 1000 சோல்ஜர்ஸ் கூட இருக்கிறப்பவும் ஒருத்தன் போராடிட்டு இருக்கானே அவன் பலசாலியா, இந்த மாதிரி சில பேச்சுகளா இருக்கட்டும், அரசியலை பத்தி ஓபனா விமர்சனம் பண்றதா இருக்கட்டும், ஷி வாஸ் அன் ஐட்டம் டான்சர் எல்லாரும் பார்க்கப்பட்டாலும், ஒரு மிகப்பெரிய அரசியல் கமெண்ட்ரியா இருக்கட்டும், இந்த மாதிரி ரொம்ப போல்டா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. கவர்ச்சியே பிடிக்காத பெண்கள் கூட இவங்க ஒரு பெண்ணா இவ்வளவு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க, இத்தனை பேர் கட்டுக்குள்ள வச்சிருக்காங்கிறதுக்காக உங்களை பார்த்து நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கிற காலகட்டத்தில் தான் சில்க் ஸ்மிதா இருந்துகிட்டு நம்மள யாராவது ஆக்டரா ரெகனைஸ் பண்ணிட மாட்டாங்களா, ஒரு ஐட்டம் டான்சர் அப்படின்னு பாக்குறத தாண்டி ஒரு ஆக்ட்ரஸா யாரும் ரெகனைஸ் பண்ணிட மாட்டாங்களான்னு யோசிக்கிறப்பதான் மலையாளம்ல உங்களுக்கு ஆக்ட்ரஸா ஒரு நடிக்கிறதுக்கு ஸ்கோப்பான ரோல்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. இதனாலே வந்து அவங்க மத்த பிலிம் இண்டஸ்ட்ரி எல்லாம் லவ் பண்றதை விட மலையாளம் இண்டஸ்ட்ரி அதிகமா லவ் பண்ணிருக்காங்க. ஏன்னா ஒரு ஆக்டிங் ஸ்கோப் அவங்களுக்கு அதிகமா இருக்குதுன்னு. இப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் அவங்களோட வாழ்க்கையில நிறைய மீடியால வந்து அந்த தாடிக்காரர் ஒருத்தர் வந்து அவங்க கூட பழக ஆரம்பிச்சாங்கன்னு சொல்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் நானும் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன், இன்டர்நெட்ல யார் அந்த தாடிக்காரர்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. இப்படி நிறைய ஆக்டர்ஸ் வந்து நிறைய நடிகர்கள் வந்து ஓப்பனா சொல்லணும் அவங்களை யூஸ் பண்ணிட்டு ஒரு படத்துலயும் வந்து அவங்களை யூஸ் பண்ணிட்டு அவங்களை மதிக்காம போயிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப வந்து ஒரு தாடிக்காரர்னு ஒருத்தர் வந்து நிறைய வீடியோஸ்ல சொல்றாங்க, நிறைய எழுதி வச்சிருக்காங்க. தாடிக்காரர்னு ஒருத்தர் வந்து அவங்க கூட இன்ட்ரடியூஸ் ஆறாங்க. அவருக்கு ஆல்ரெடி கல்யாணமாய் ஃபேமிலியில இருக்குது, ஆனா இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா சில்க் ஸ்மிதாவை பயங்கரமா ஃபினான்ஷியலா யூஸ் பண்ணிக்கிறாரு. இவங்க கிட்ட இருக்கிற படத்துல வந்து ஹீரோயினை விட அதிகமான சம்பளம் வந்து ஸ்மிதா வந்து ஒரு பாட்டுக்கு வாங்குவாங்களாம். இவ்வளவு காசு இருக்கிறதையும் வந்து அவங்க பயங்கரமா எல்லா காசையும் எடுத்துக்கிட்டு சில்க் ஸ்மிதா வந்து ஒரு ப்ரொடியூசர் ஆக்கி அவங்க வந்து ஒரு படத்தை தேவையில்லாம எடுக்க வச்சு அவங்கள வந்து அதுல ஒரு மிகப்பெரிய லாஸ் ஆக்கி இதுல இருந்தாலும் அவங்க வெளியே இருக்கணுங்கிறதுக்காக அதிகமா சரக்குக்கு அவங்களை அடிமையாக்கி அல்கஹாலிசமோட உச்சகட்டத்துக்கு கொண்டு போய் சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் அவங்கள பார்க்க விடாம இருக்கிற ஃப்ரெண்ட்ஸையும் அவங்க கூட பழக விடாம தனிமைப்படுத்தி சில்க் ஸ்மிதா வந்து ஃபைனலி 1996 வந்து ஒரு நாள் காலையில சூசைட் பண்ணப்பட்டாங்கிற நியூஸ் மட்டுமே வந்து பப்ளிக் ரிலீஸ் ஆகுது. மொத்த இந்தியாவும் ஸ்தம்பிச்சு போகுது. தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியால இருக்கிற அத்தனை யங்ஸ்டர்ஸும் பார்த்து அவங்களை பார்த்து வளர்ந்த யங்ஸ்டர்ஸா இருந்தாங்க. அந்த ஜென்ரேஷன் கரெக்டாக வளர்ந்து முடிக்கிறப்போ சில்க் ஸ்மிதா இறந்து போயிட்டாங்களாங்கிற ஒரு கேள்வி எல்லார் மனசுக்குள்ளுமே இருந்துச்சு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இன்னைக்கு வரைக்கும் மிகப்பெரிய சந்தேகங்கள் இருக்கு. சில்க் ஸ்மிதா இறந்து போனாங்களா, இல்லை இறந்து அவங்களோட வயிற்றுக்குள்ள இருந்தா சாக்லேட்டா இருக்கட்டும் இல்லை வாழைப்பழமா இருக்கட்டும் இறந்து போறப்ப இதுதான் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. இது ரெண்டுலையுமே வந்து ஏதாவது ஒரு திரவியம் கலந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம், அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்களை தூக்கலாம் மாற்றப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. தனிமையில மட்டுமே அவங்களோட எது எப்படியோ, ஆனா அவங்களோட லாஸ்ட் ஃபியூ டேஸ் வந்து முழுக்க முழுக்க தனிமையிலே தான் இருந்திருக்கு. அப்பார்ட்மெண்ட்ஸ்ல தனியா வாழ்ந்துட்டு இருக்கதா இருக்கட்டும், யாரையுமே பார்க்க முடியாம பினான்சியல் லாஸ்ல, ஒரு காலத்துல ஃபேன்ஸ் வீட்டு மாடி நின்று இருந்த கூட்டம் போய் கடன் கொடுத்தவன் வந்து வீட்டு மாடி நிக்கிற கூட்டமா மாறி வாழ்நாள்ல விரக்தியோட உச்சக்கட்டத்துக்கு போய் வாழ்நாள்ல யாராவது நம்மள நடிப்பை மட்டும் பாத்திர மாட்டாங்களா, நம்மள ஒரு சதையா மட்டும் பார்க்காம அந்த ஸ்டார்டிங்ல ஒரு சின்ன இன்சிடென்ட் சொன்னேன் தெரியுமா, அவங்க வந்து அவங்களோட நேச்சர்ஸ் கால் அட்ரஸ் பண்ணி முடிக்கிறப்போ ஒரு மிகப்பெரிய கூட்டம் வந்து அவங்க எட்டி பார்த்துட்டு இருந்துச்சு, அதுல இருந்து தப்பிக்கணும்னு ஏங்கி அது எதுவுமே நடக்காம இறந்து போன ஒரு சகாப்தம் தான் சில்க் ஸ்மிதா. இன்னைக்கு இந்த வீடியோ நான் சொல்லி முடிக்கிறப்போ ஒரே ஒரு சின்ன விஷயம்னு தோணுச்சு, லைஃப்ல நம்ம எவ்வளோ தூரம் வளர்ந்தாலும் லைஃப்ல நம்ம எங்க போனாலும் ஆல்வேஸ் கீப் யுவர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ். அந்த ரெண்டு விஷயம் மட்டும் நம்ம கூட இல்லைனா வாழ்க்கையில என்ன பண்ணாலும் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்க மட்டும்தான் பார்ப்பாங்க. அதை தாண்டி யாரும் நம்ம கூட நம்மளா இருக்க போறது கிடையாது. ஸோ இந்த ஒரு சின்ன மெசேஜை சொல்லணும்னு நினைச்சேன், இவ்வளோ பெரிய சகாப்தத்தோட ஒரு கதையும் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அண்ட் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயாவது ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம நிறைய ஆக்டர்ஸ் தலையில தூக்கி வச்சு பண்ணுறோம், டிக்டாக் ஸ்டார்ஸ்லாம் நிறைய பேர் கிளாமருக்காகவே ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளி இந்தியாவில் இப்படி ஒருத்தங்க இருக்க முடியும் போட்ட முதல் புள்ளி வந்து சில்க் ஸ்மிதா அப்படினு தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோல பார்க்கறேன். இந்த வீடியோல நீங்க ஏதாவது லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படி நினைச்சீங்கன்னா அத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் நான் சில்க் ஸ்மிதாவ பத்தி ஏதாவது சொல்லாம இருக்கறது உங்களுக்கு தெரியும்னாலும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோல பார்க்கறேன். until then, பை. மதன் கோரி சைனிங் ஆஃப். யுவர் சியர்ஸ் ஹேவ் கிரேட் டே. பை. டேக் கேர். லவ் யூ ஆல். சியர்ஸ்.